எனக்கு எப்பவுமே கடைசியா பேசும்போது இதுதான் பிரச்சனை, எல்லாரும் தேவையானதெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேச நினைச்சுதான் ஐயோ இவங்க பேசிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா முதல்ல இவர் சசிகுமார் சொன்ன மாதிரி தான், பிலால் பேசின உடனே எனக்கு பயமாயிடுச்சு, இந்த மேடையில நம்ம எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி. முதல்ல மதுரைக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை, அதுவும் ஒரு மதுரைக்காரர் ரொம்ப சரளமா அவருடைய அனுபவங்களையே வந்து ஒரு பேச்சா பேசும்பொழுது அதுல ஒரு உண்மை, ஒரு நேர்மையான ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அது அதோட எதுவுமே சரிசமமா வரவே முடியாது. என்னதான் நம்ம அந்த நூலை படிச்சுட்டு பேசினா கூட அவர் பேசின அளவுக்கு பேச முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மதுரை அப்படின்னு அது வாசிக்கும் பொழுது எனக்கு முதல்ல ரொம்ப பெரிய குற்ற உணர்வா இருந்தது. என்ன ஒவ்வொரு நாட்டுக்கா போய் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம நாட்டுல இருக்கிற நம்ம மதுரை, பக்கத்துல இருக்கிற மதுரை, நான் வந்து திருநெல்வேலின்னு சொல்லிக்க கூட முடியாது, நெல்லையை சேர்ந்தவள், ஆனா எங்க ஊருக்கே நான் போனது கிடையாது அவ்வளவா. அதனால எனக்கு மதுரைன்றது ரொம்ப புதுசு. அப்ப இந்த நூலை வாசிக்கும் பொழுது அவ்வளவு ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருந்தது, இவ்வளவு தகவல் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நமக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. அப்ப பிலால் படி பேசும் போது சந்தோஷமா இருந்துச்சு, பரவாயில்ல அவளை விட அந்த ஊருக்காருக்கே ஒண்ணுமே தெரியல அப்படின்ற சந்தோஷம் இருந்தது. எல்லாமே முத்துகிருஷ்ணன் அவர்களை பத்தி பேசும்போது அவருடைய எழுத்து நடை வந்து ரொம்பவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அவருக்கு வந்து தமிழே 21 வயசுல தான் கத்துக்கிட்டாரு. ஒரு தேவைக்காக கத்துக்கிட்டா கூட அந்த 21 வயசுல அதை உள்வாங்கி, அவர் அதுக்கு முன்னாடி வந்து ஆங்கில எழுத்தாளரா இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனா தமிழ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தமிழ் எழுத்தாளர் ஆயிட்டாரு. அது அந்த தமிழ் மீது உள்ள அந்த காதலாளா இல்ல, அந்த தமிழ்ல வந்து அவ்வளவு விஷயம் இருக்கு, அது அந்த மக்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, நான் போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற அந்த தேடலின் வாயிலா வந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அவருடைய எழுத்துல வந்து அவ்வளவு தேடல் இருக்கும், அவ்வளவு தகவல் இருக்கும். நரசிம்மராசா சொன்ன மாதிரி அவங்க கிட்ட பேசும்பொழுது அவ்வளவு விஷயங்கள் நிறைய பேச, ஏன்னா நிறைய பயணங்கள் அவருக்கு வந்து நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே இருக்கு, அந்த கதைகளை நமக்கு அவர் திருப்பி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால முத்துகிருஷ்ணனோட எழுத்து வந்து எனக்கு ரொம்ப நடுநிலையானதா தோணும். நடுநிலைன்னு ஒண்ணு இல்லதான், ஆனா நமக்கு பிடிச்ச மாதிரி எழுதுனா அது நடுநிலையே நமக்கு தோணுல, அந்த மாதிரி எனக்கு அவருடைய எழுத்து வந்து ஒரு நடுநிலையானது. சமூக பொறுப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அவர் வந்து அந்த குஜராத் அந்த இனப்படுகொலை பத்தி எழுதுனதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், இந்த அருந்ததி ராய் எதையும் எல்லாமே மொழிபெயர்ப்பு செய்யலாம், ஆனா அருந்ததி ராயோட அந்த அஃசலை பத்தி அந்த விஷயத்தை அவர் மொழிபெயர்த்து விஷயம் வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட தகுந்த ஒரு மொழிபெயர்ப்பா தான் நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாத்தையும் எல்லாரும் பண்ணிட மாட்டாங்க இல்லையா. அப்படிப்பட்ட முத்துகிருஷ்ணன் அவர்கள் இந்த தூங்கா நகரம் பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஒரு வரலாறு எல்லாருமே சொன்னாங்க, இந்த கோட் ஓவியம் அப்புறமா என்னது தொல்பொருள் ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் பத்தி ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சங்க இலக்கியம் அந்த காலத்துல மட்டும் கிடையாது, இந்த காலத்துல உள்ள எழுத்தாளர்களை பற்றி கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி சங்க இலக்கியங்கள்ல 40 பெண்கள் பெண் புலவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, 1024லயே பெண் ஆசிரியர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மதுரை வந்து அந்த காலகட்டத்திலேயே ரொம்ப பெண்களை வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க. மதுரைன்னு சொல்ல போனா எனக்கு இப்ப சமீபத்துல நிறைய மதுரை நட்புகள் உருவாகிச்சு. அப்போ இந்த விழாவுக்கு கூட நான் சொன்னேன், என் மகளை மதுரைக்கு நான் தான் போனதில்லை, நீ அது போயிருக்க, என் மகள் வந்து சமீபத்துல மதுரைக்கு போயிருந்தா, நீ போயிருக்க, நீ உன் அனுபவத்தை சொல்லணும், அதுக்காகவாது நீ வா, எழுத்தாளர் மட்டும் அதை பார்த்து மட்டுமா சொல்றேன். ஏன் அந்த அனுபவத்தை சொல்லணும்னா, ஒரு ஊருக்கு போறோம், தெரியாதவங்களை பாக்குறோம், தெரியாதவங்களை பார்க்கும் போது இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க யாரும் நமக்கு தெரியாதவங்க, நம்ம எப்படி பழகம் உங்ககிட்ட, ஒரு ஒப்புதாக வாங்க, யாரும் வந்திருக்காங்க, யாரும் வந்திருக்காங்க, எல்லாரும் ரெண்டு உள்ள போயிடுவோம், யாரும் வந்திருக்காங்க, அப்புறம் டிவி போட்டு விடுவோம், அதுக்கப்புறம் ஒரு ஒப்புக்காக நின்று உட்காந்து பேசுவோம், இப்படிதான் பண்ணுவோம். ஆனா இந்த மதுரைக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க, என் மக ஊருக்கு போயிருக்கும் போது எல்லாரும் அப்படி ஒரு வாஞ்சையோட ஒரு அன்பு மழை பொழிந்து என்கிட்ட வந்து கூப்பிட்டு கேட்க சொல்றாங்க, என்ன ஏன் உங்க மகன் மட்டும் வந்துட்டு போறாங்க, அவங்க கூட வந்து அவங்க உங்க கூட போனது ஒரு கிட்டத்தட்ட 25 பேரு, 25 பேரையும் கூட்டு வந்தா 40 பேரா இருந்தா என்ன, எங்க வீட்டுல சாப்பிட்டுதான் போனோம், சாப்பிட்டு போகாதது வந்து அவங்களுக்கு அவ்வளவு பெரிய குறை. ஒவ்வொரு சொல்றாங்க சாப்பிட்டு போகவே இல்லை, சாப்பிட்டு போகவே இல்லைன்றது அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருந்தது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பொன்னாடை போடுறது என்ன பூ இதெல்லாம் வச்சு ஒரு தட்டுல வச்சு கொடுக்குறாங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. எனக்கு இந்த மாதிரியான பழக்கம்லாம் இல்லையா, அந்த அந்த பாரம்பரியம் அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நம்ம எப்படி வளர்ந்ததுனால அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு, வியப்பா இருந்துச்சு, இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா, தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்களா, யார் வீட்டுக்கும் கிடையாது. நம்ம பாலாஜி பாஸ்கரன் வீட்டுக்கு தான் என்னுடைய மகள் வந்து போயிருக்காங்க, என் மகள் கடவுள் போயிருக்காங்க, அப்பதான் அவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது. அப்புறம் இந்த சீன பயணியான யுவாங் சங் வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா,
மதுரைக்காரங்க ரொம்ப மூர்க்கமான ஆட்கள், அதாவது இனிமையாக பேசக்கூடியவர்கள் கிடையாது அப்படின்லாம் அவர் குறிப்பு சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொன்னவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் வந்து அவங்க வணிகர்கள் கை தேர்ந்தவர்கள், இதெல்லாம் மதுரைக்காரரான முத்துக்கிருஷ்ணன் அவர்கள் எழுதிட்டாங்க, நான் எதுவும் சொந்தமாலாம் சொல்லலை. அப்புறமா 1200 ஆண்டுகளுக்கு முன்னையே அதை சொன்னியா, அதுக்கப்புறமா ரயிலில் வந்து மூட பழக்கத்தை பற்றி சீர்சங்கரி பேசும்போது சொன்னாங்க. எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் சொல்ல முடியாது, மூட நம்பிக்கைன்னு தான் சொல்ல முடியும். ரயிலில் போனால் ஆயுசு குறைஞ்சிருமா, ஃபோட்டோ எடுத்து ஆயுசு குறைஞ்சிரும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ரயிலில் போனால் ஆயுசு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரயிலில் போகாத ஆட்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரயில் எப்படி ஓடுது, இது நிஜமாக ஒரு தெய்வ சக்தியாக இருக்க முடியாது, இது வந்து ஒரு துர்சக்தியால் தான் இந்த ரயில் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ரயில் ஓடுறதுக்கு வந்து ஒரு இளம் தம்பதிகளையும் ஒரு குழந்தையும் வெட்டி போடுறாங்க, வழி கொடுக்குறாங்க, அப்போ தான் இந்த ரயில் ஓடுது அப்படின்னு ஒரு மூட பழக்கம் இருந்ததுனால அந்த ரயில் ஓட ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஓடி போய் ஒழிச்சுப்பாங்களாம், ஏன்னா யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பயந்து. எப்படி ஒரு இதாக இருந்திருக்காங்க பாருங்க மதுரை ஆட்கள். சரி, நான் மதுரை ஆட்களை தப்பான சொல்லுங்க. அப்புறமா எனக்கு இதில் வந்து 270 பக்கங்கள், அதில் வந்து 30 அத்தியாயம். 30 அத்தியாயத்தில் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான 2 அத்தியாயம். ஒன்று வந்து கான் சாஹேப் கமாண்டோ பற்றி. கான் சாஹேப் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வருதநாயகம் கமலஹாசன் மூலமாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக. மதுரைன்னு அவசியமே இல்லை, கமலஹாசன் வருதநாயகம் படம் எடுத்திருந்தாரு, ஆனால் நின்று போச்சு காசு பிரச்சனை, அதனால மருதநாயகத்தை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மருதநாயகத்துடைய வரலாறு, இந்த இவ்வளோ பெரிய வரலாறு புத்தகத்தில் எழுதியிருந்தாலும் இவர் அந்த அத்தியாயம் முழுக்க கான் சாஹேபுடைய வரலாறை அப்படியே தொட்டு எழுதியிருக்கிறாரு முழுசா. வேற எந்த ஒரு ஆட்சியாளருக்கோ மன்னருக்கோ எந்த வேந்தருக்கோ இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்ததா தெரியல, ஆனா இதுல அவர் வந்து கான் சாஹேப் பத்தி சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா என்னன்னு தெரியல, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். கான் சாஹேப் வந்து ஒரு மதுரையோட கவர்னரா இருந்திருக்கிறாரு. அப்புறமா அவரை வந்து அவங்களை சேர்ந்தவர்களை, அதாவது ஆற்காடு நவாப் அவங்களுக்கே வந்து அவரை பிடிக்காம ஆங்கில குமணி இவங்களோட சேர்ந்து அவரை எப்படியா தீர்த்து கட்டணும் அப்படின்னு பார்த்து அவர் கூட சண்டை போட்டுருக்காங்க. அப்புறம் அவரே அவரை அழைச்சிட்டாரு, நான் வந்து தனி இது நான் மதுரைக்கு தனியாக ஆட்சி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குலாம் எதுவும் இது பண்ண முடியாதுன்ற மாதிரி சொன்னோடனே, என்னடா நமக்கே எதிர்த்து பேசுகிறாரே இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவரை வந்து பிடிச்சிட்டு வரணும், அவர் கூட சண்டை போட்டு பிடிக்கணும்னு அவத்தனையும் தோத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கூடையே இருந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கூட இருக்கிறவன் தான் புளிப்படுத்திக்கிட்டே இருப்பான், துரோகம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த கூட இருக்கிறவனை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நல்லவனவே கூட வச்சுக்கணும். இந்த மாதிரி கூட இருந்து துரோகம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒருத்த வந்து காட்டி கொடுத்து அவர் வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதுவும் தொழுகை நேரத்தில் அவர் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. எனக்கு இவருடைய வரலாறு வாசிக்கும் பொழுது எனக்கு உமர் அலி அல்லாஹும் கூடிய வரலாறு ஞாபகம் வந்தது. அதுலேயும் அவரும் அப்படிதான், ஆட்சியாளர்கள்னாலே வந்து ரொம்ப குறிப்பிட்டு யாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அரேபிய வரலாறுல பார்த்தா உமர் அலி அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. உமர் இப்னு கத்தாப் அலி அல்லாஹ் அவங்களுடைய வரலாறுல அவருடைய ஆட்சி வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கும், அவ்வளவு நியாயமாக நேர்மையாக இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவங்க இரவு நேரத்துல மார்வேடத்துல போய் மக்கள் கிட்ட அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரியாம யாரு தராங்க அப்படின்றது தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே மாதிரி விஷயத்துல ஒரு 10% கான் சாஹிப் மருதநாயகம் பண்ணியிருக்கிறாரு. அந்த மக்களுக்கு அவ்வளவு விஷயங்கள் பண்ண உடனே மக்கள் மனசுல அவ்வளவு குடிக்கொண்டிருக்காங்க, அந்த அச்சம் தான் இவங்க ஆற்காடு நாகலாம் இவங்க வந்து இவ்வளவு இவ்வளவு புகழ் பெறாரே இவர் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பண்ணிருக்காங்க. எப்படி வந்து கான் சாஹேபம் வந்து தூக்களை பிடிச்சிட்டு வந்து தொழுகை நேரத்துல வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, சுலபம்ல தொழுகை நேரத்துல அமைதியா அவங்க தனியா இருப்பாங்க இல்லையா, அவ பிடிச்சிட்டு வரது சுலபம் தானே, சுலபமா பிடிச்சிட்டு போய் அவங்க தூக்களை போட்டிருக்காங்க. தூக்களை போடும்போது முதல் முறை கயிறு அறுந்து விழுந்திருக்கு, 2வது முறையும் கயிறு அறுந்து விழுந்திருக்கு, 3வது முறை தான் அவர் வந்து இறந்துருக்காரு. இறந்தவுடனே அப்புறம் இருந்தாலும் இவன் இறந்துட்டா கூட இவன் ஏதாவது தாத்திலாலும் வேலை பண்ணி உயிரோட வந்துருவான் அப்படின்ற பயம் இருந்திருக்கு அவளுக்கு. அதனால அவரை வந்து துண்டு துண்டா வெட்டி ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு இடத்துல புதைச்சிருக்காங்க. திருநெல்வேலியில ஒரு பக்கம், இன்னும் திருவாங்கூர்ல ஒரு இடத்துல கைய அவருடைய உடலை மட்டும், அந்த தூக்கிலிடப்பட்ட உடலை மட்டும் புதைச்சு வச்ச இடத்த 40 வருடங்களுக்கு அப்புறமா வந்த ஒருவர் அந்த இடத்துல ஒரு தர்காவை கட்டி இருக்கிறாங்க அந்த கான் சாஹிப்க்கு. ஏன்னா இப்ப பேசின பிலால் அலியார் கூட பென்னி குயிக்கை பற்றி சொன்னாரு. ஓகே நான் தவறாக சொல்லலை, பென்னி குயிக் நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சாரு, முல்லை பெரியார் சேர்த்துக்கெல்லாம் செஞ்சாரு, அவருக்கு சிலை வச்சாங்க. ஆனால் இந்த கான் சாஹேபுக்கு ஒரு மரம் கூட வைக்கல,
அவரை பத்தி வந்து கான் சாஹேப் தெரு, கான் சாஹேப் மேடு அப்படிலாம் இருக்கு. ஏன்னா அவருடைய அரண்மனையை உடைத்து அதை ஒரு மேடா போட்டது தான் இப்ப கான் சாஹேப் மேடா அப்படின்னு இருக்கான். அப்புறமா அது மேட்டு தெருவாச்சா, அது வந்து இன்னும் கூட கான் சாஹேப் தெருன்னு அப்படி இருக்கு போல அவங்க ஊர்ல. ஆனா வந்து இப்போ எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்கிறாரு. இப்போ நீங்க புத்தகிருஷ்ணன் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரொம்ப ஆதங்கப்பட்டு கேள்வி. தமிழுக்கு செம்மொழி கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த கல்வெட்டு இருக்கு, ஆனா அந்த கல்வெட்டை யாராவது பராமரிக்கிறீங்களாங்களா, ஏன் பராமரிக்கல அப்படின்னு அந்த மாதிரி நிறைய இடத்துல அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு. அப்படி எல்லாம் கேள்வி கேட்டவர் ஆனா அந்த கான் சாஹேப் இடத்துல மட்டும் எதுவுமே வெறும் வரலாறை மட்டும் சொல்லி உங்ககிட்ட விட்டுறாரு. அது எந்த கேள்வியும் இல்லை, ஆதங்கமும் இல்லை. நிறைய எல்லா கட்டுரை முடியலையும் ஒரு விஷயத்த ஆதங்கப்படுறாரு, கேள்வி கேட்கிறாரு. இன்னொன்னு ஒரு நான் சொல்லலையா, ரெண்டு விஷயம் ரெண்டு அத்தியாயம் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்ததுன்னு. இன்னொரு அத்தியாயமும் எப்படி இருந்ததுன்னா அதுல வந்து பஞ்சம், பஞ்சம் பத்தி பேசினாங்க, சிவசங்கரி பேசிட்டு இல்லையா. அப்ப அந்த பஞ்சத்துல ஊர்ல அவ்வளவு பஞ்சமா இருந்த நேரத்துல ஒரு தாசி குலத்தை சேர்ந்த ஒரு பெண் குஞ்சரத்தம்மான்னு, அந்த தாசி குலத்தை சேர்ந்த பெண் வந்து தங்கிட்ட இருந்த எல்லா உடைமைகளையும் வித்து அவங்க அந்த மக்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்துருக்காங்க. 13 வருடங்கள் அவ்வளோ செல்வம் சேர்த்திருக்காங்கன்னா அவங்களுடைய தாசி தொழில இருந்து சேர்த்திருப்பாங்களா இருக்கும். ஆனாலும் மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க அவங்க. அப்ப அந்த உதவி செஞ்சது அப்ப அத முத்துக்கிருஷ்ணன் அவர்கள் எப்படி எழுதுறாங்க, அவங்க அந்த கஞ்சி காய்ச்சிற அந்த புகை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்தை விட உயர்வா போச்சு அப்படின்னு. அப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னா அவரு அவங்களுடைய பண்பு அந்த நல்ல குணம் வந்து அந்த கோபுரத்தை விட உயர்ந்தது அப்படின்றத எழுத்துல அவர் அழகா அந்த புகை கோபுரத்தை விட மேல போச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுல டக்குனு ஒரு ஹதீஸ் நினைவு வந்துச்சு. ஹதீஸ் அப்படின்னா இஸ்லாமிய இதுல இஸ்லாமிய வரலாறு குறிப்புகளை பதிவு பண்றதுதான் ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல என்ன இருக்கும்னா, ஒரு விபச்சாரி ஒரு தாகமா ஒரு நாய் வந்திருக்கு, ரொம்ப நாய் தாகமா இருக்கு, இந்த முதல் தரையில வந்து நக்கிட்டு இருந்திருக்க தண்ணி இல்லாத. அப்ப அந்த விபச்சாரி வந்து ஒரு கால் உரையை எடுத்து தண்ணியை நினைச்சு அந்த நாய்க்கு புகட்டிருக்கா. அப்படி கொடுத்த உடனே வந்து அவளுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தில் சேர்ந்தார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு ஹதீஸ்ல. அப்போ என்ன சொல்றாங்க இஸ்லாம்ல, என்ன சொல்லுதுன்னா உன்னுடைய கெட்ட குணங்கள் அதெல்லாத்தையும் விட நீ ஒரு நல்ல குணத்தை ஒரு நல்ல விஷயத்த செய், உன்னுடைய எல்லா கெட்ட குணங்களும் அதுக்கு அழிக்கப்படுது அப்படின்னு சொன்ன விஷயம் தான் இந்த குஞ்சரத்தம்மாளோட நான் பொருத்தி பாக்குறேன். இந்த குஞ்சரத்தம்மாள் செஞ்ச அந்த ஒரு விஷயம், அவங்க என்ன தொழில் பண்ணியிருந்தாலும் முக்கியம் கிடையாது, அவங்க செஞ்சிருந்த அந்த சேமிப்பு மொத்தத்தையும் இந்த மக்களுக்காக 13 வருஷமா பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அது முடிஞ்ச பிறகு அந்த பஞ்சம் முடிஞ்ச பிறகு அவங்க இறந்த உடனே அவங்களுக்கு பின்னாடி மக்கள் கூட்டம் போயிருக்காங்க. அப்ப அந்த குறிப்புல அந்த கவர்னர் எழுதியிருக்கிறார் அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு திருவிழா மாதிரியான ஒரு இறந்தவருக்கு இவ்வளவு ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் குறிப்பெழுதி வைக்கிற அளவுக்கு அவருக்கு அவங்களுக்காக ஒரு கூட்டம் போயிருக்கு. அப்படி எவ்வளவு பேருடைய மனசை சம்பாதிச்சிருக்காங்க பாருங்க. இவர் வந்து எழுதும் போது எழுதியிருக்கிறாங்க மதுரையின் முழுமையான வரலாறு, இது மதுரையோட முழுமையான வரலாறு இல்ல, இது தமிழ்நாட்டுல ஒரு பகுதி, பெரும்பாலான ஒரு பகுதியுடைய வரலாறா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இவர் வெறும் மதுரை மட்டும் கிடையாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி சசிகுமார் நான் ரசிச்ச விஷயங்களை நிறைய ரசிச்சிருக்காரு, ஆனா நான் தொட்டு சொல்ல சில விஷயங்களை நான் குறிப்பெடுத்தேன். சசிகுமார் பேசும்போது சொன்னார் இல்லையா, இந்த சிவசங்கரி பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி நைட் எல்லாம் வந்து எல்லாருமே முடிச்சிருப்பாங்கன்னு. அதை இவர் இப்படி எழுதியிருக்காரு, சாலையோர வியாபாரிகளுக்கு முறையான ஒரு இடம் இல்லை, தூங்க நகரின் அல்லங்காடிகள், சட்ட ஒழுங்கை சட்ட ஒழுங்குன்னு கொடுத்துறது வந்து என்னன்னா தூக்க மாத்திர மாதிரியா, தூக்க மாத்திர மாதிரி கொடுத்து ரொம்ப வலியுறுத்தி நீ தூங்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. அதாவது அவருடைய எழுத்து ஒரு வரலாறு இருந்தாலும் அவங்க சில பேர் டாக்கு ஃபிக்ஷன் சொல்லி நாவல்லாம் எழுதுவாங்க, படிக்கவே முடியாது, அதுவே ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா இவர் வந்து முழுக்க தகவல் தான் கொடுத்துருக்கிறாரு, ஆனா அவ்வளவு சுவாரஸ்யமா ஒரு வறட்சியே இல்லாம நம்ம வந்து சரி அடுத்த அத்தியாயத்துல என்ன சொல்லியிருப்பாரு, எதை வரலாறு பத்தி சொல்லியிருப்பாரு அப்படின்ற அளவுல இருக்கு. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஒரு நகரத்தின் மீது கருத்து மேக மூட்டம் 1000 கதைகள் சுமந்து நிற்கிறது, ஒரு பின்மாலை பொழுதில் அது கதைகளை தூரலாக இடிமலையாக பொழிந்து செல்கிறது. மக்கள் கதைகளில் நனைகிறார்கள், கதைகளை பருதுகிறார்கள், கதைகளில் நீந்துகிறார்கள். நீந்திதான் வளர்ந்துருக்கீங்க நீங்களா மதுரைக்காரங்களா நிஜமாவா? அந்த மலையில அதாவது மழையை அவ்வளவு மழையை மாதிரி அவ்வளவு கதை வச்சிருக்கீங்களா, ஒவ்வொரு திண்டுக்கிட்டன
அவ்வளவு கதைகள் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய தகவல் கொண்ட இந்த நூலை ஒவ்வொருத்தரும் வாங்கி வாசிக்கணும். இதுக்கு வந்து மதுரைக்காரனா இருக்கணும் அவசியமே கிடையாது. நம்மளுடைய வரலாறு, நம்ம தமிழகத்துல நடந்த ஒரு வரலாறு, கோட்டு ஓவியங்கள்ல இருந்து சுதந்திர போராட்டம் வரை முழுக்க எழுதியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த தகவல்களை நம்ம வந்து ஒரு முறையாவது வாங்கி வாசிக்கணும். அது மட்டும் இல்லாம வாசிச்சு மட்டும் கிடையாது, நம்மளால சேர்ந்து ஏதாவது செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. இது வந்து ஏதாவது பள்ளி புத்தகங்கள்ல இதை வந்து பாடமா வைக்கணும். ஏன்னா வந்து ஒரு மாவட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து அந்த மாவட்ட ஆட்களுக்காக அந்த நம்ம ஊரை பத்தி தெரிஞ்சாதான் அந்த ஊருடைய ஒரு ஒரு நேசம் வரும். அந்த மாவட்டத்தை பத்தி, அந்த நம்ம ஊரை பத்தி நமக்கு ஒரு நேசிப்பு இருந்தா தானே நம்ம நாட்டை பத்தி நமக்கு ஒரு நேசிப்பு இருக்கும் இல்லையா, ஒரு பிரியம் வரும். அதனால ஒண்ணுமே தெரியாம இருந்தனா எப்படி? அதனால அட்லீஸ்ட் இது ஒரு பாட புத்தகத்துல கொண்டு வரதுக்கான ஏற்பாடு யாராவது செய்ய முடியும் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். நான் நினைச்சேன் இன்னைக்கு எஸ் எஸ் மீனான் அவர்களுக்கு வருவாங்க, அவங்ககிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கலாம், இல்லை எப்படியாவது ஏதாவது பண்ணி எங்கேயாவது கேட்டு இப்போ முஸ்தபா இருக்கிறாங்க, நீங்க தான் கொண்டு செல்லணும் இதை எடுத்து. இது எப்படியாவது ஒரு பள்ளி பாட புத்தகத்துல ஒரு ஒவ்வொரு ஒரு அத்தியாயம் ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒரு வகுப்புல பாட புத்தகமா வச்சா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லா நூலகத்திலையும் இருக்க வேண்டிய தகவல்கள் நிறைந்த ஒரு விஷயம்ன்றதுனால நூலகம் எல்லா நூலகத்துக்கும் கொண்டு செல்லணும். அது வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், அவர் கொண்டு செல்வார் அப்படின்னு நான் நம்புறேன். அதுதான் நம்மளுடைய கடமையா இருக்கும். இதை வந்து மாவட்டம் தோறும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் எங்கெல்லாம் கொண்டு செல்ல முடியுமோ அதெல்லாம் கொண்டு சென்று நம்ம கிட்ட இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம் தமிழகத்துல இவ்வளவு வரலாறு இருக்கு, தொன்மங்கள் இருக்கு, தொன்மங்களை ஏன் கட்டி காக்கணும்? இது இஜிப்ட் போயிருக்கும் போது அவங்களுடைய வரலாறு எல்லாம் 40,000 அப்படிதான் போட்டிருக்காங்க, ஆரம்பிக்கிறதே 40,000 30,000 இவ்வளவு தகவல்கள் எப்படி வச்சிருக்காங்க? 3,000 வருவதற்கு 3,000 கிமு 3,500 வந்துதான் ஃபெரோன் நார்மன் பிறந்தார் அப்படின்னு வரலாறு படிக்கும் போது அதெல்லாம் அவங்க பத்திரமா வச்சிருக்காங்க. இன்னும் கூட தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது கிடைக்குமான்னு அவ்வளவு செலவு பண்றாங்க இந்த அரசாங்கம். அவங்க பெரிய பணக்கார நாடு கூட கிடையாது, நம்ம நாட்டுல வந்து இருக்கிறத கூட வந்து ஒழுங்கா வச்சுக்கிறது கிடையாது. ஏதாவது செய்யணும், நம்மளாம் என்ன செய்ய முடியும்னு தெரியல. இப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவராது புத்தகம் எழுதியிருக்கிறாரு. நன்றி, வாய்ப்பு இருக்கு.